ஹலோ viewers, வெல்கம் back to our channel Today we are going to see simple and short daily useful sentences இந்த sentences உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூடவே உங்களுடைய கான்ஃபிடன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் இந்த sentences நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ let's begin. பிகின் நம்பர் ஒன் can't come next வீக் அப்படின்னா அவளால் அடுத்த வாரம் வர முடியாதுன்னு அர்த்தம் காண்ட் அப்படின்னா முடியாது காண்ட் கம் நெக்ஸ்ட் வீக் கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் காண்ட் கேன் கம் நெக்ஸ்ட் வீக்னால் அவளால் அடுத்த வாரம் வர முடியும்னு அர்த்தம் காண்ட் கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அவளால் அடுத்த வாரம் வர முடியாது இப்போ இந்த கேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரி பெர்ப் கேன் குட் மே மைட் shall, should, இது எல்லாமே axillary வேர்ப்ஸ் தான் இந்த axillary verbs அப்புறம் கண்டிப்பா, மெயின் verb, v1 form தான் வரும் இந்த வேர்பில் ed செகனுமா அல்லது ing போடணுமா இதை பற்றியும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் டென்ஸ் வராது ஜஸ்ட்டு மெயின் ஃபார்ம் ஆஃப் த verb, வி ஒன் வேர்பு நீங்கள் அந்த verb கப்பிறோம் போட்டு பேசலாம் இது ரிலேட்டடாக பேசுங்களோ அந்த verb யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம் She can't கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அவளால் அடுத்த வாரம் வர முடியாது நம்பர் டூ டஸ் Vinay have எ கார் அப்படின்னா வினைக்கு கார் இருக்குதா அப்படின்னு அர்த்தம் டஸ் Vinay have எ கார் வினைக்கு கார் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் டஸ் Vinay have எ கார் டஸ் ஷி have a கார் அப்படின்னா அவளுக்கு கார் இருக்குதா அப்படின்னு மீனிங் நெக்ஸ்ட் ஒன் ஐ டூ சேம் திங் எவ்ரிடே அப்படின்னா நான் தினமும் அதையே செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஷார்ட்டாக சொல்கிறீங்க ஐ டூ த சேம் திங் எவ்ரி டே நான் தினமும் அதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ டூ த சேம் திங் எவ்ரிடே ஐ டூ சேம் திங் எவ்ரிடே நம்பர் ஃபோர் கீப் எவ்ரி திங் ரெடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தயாராக வச்சுருங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம நிறைய சுட்சுவேஷனில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் கீப் எவ்ரி திங் ரெடி அப்படின்னா எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருங்க இப்போ கெஸ்ட் வராங்க அவங்க வரதுக்கு முன்னாடியே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஷார்ட்டாக கீப் எவ்ரி திங் ரெடி எல்லாத்தையும் தயாராக வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம் கீப் எவ்ரி திங் ரெடி எல்லாவற்றையும் தயாராக வைத்திருங்கள் நெக்ஸ்ட் ஒன் டூ யுவர் ஒர்க் டிலிஜென்ட்லி டிலிஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெர்சிஸ்டன்ட் ஒரு உறுதியாக இருக்கிறது ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி அது அவங்க உறுதியோடு இருந்து அவங்க அதுக்காக எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்களா அதுதான் டிலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குற இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் டூ யுவர் ஒர்க் டிலிஜென்ட்லி அப்படின்னா உன்னோட வேலையை விடாமுயற்சியோடு செய் அப்படின்னு அர்த்தம் டூ யுவர் ஒர்க் டிலிஜென்ட்லி உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்யுங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டிட் டூ தேட் டின்ட் ட்ரை நான் அதை செஞ்சேன் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் பேசும்போது அப்படி சொல்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கிலீஷில் ஐ டிட் டூ தேட் டின்ட் ட்ரை அப்படின்னு நம்ம பேசலாம் ஐ டீட் டூ தேட் டின்ட் ட்ரை உங்களுக்கு கொஷின் டேக்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இல்லையா ஆமா தானே இந்த மாதிரி கொஷின் டேக்ஸ்லாம் பாசிட்டிவ் கொஷின் டேக்ஸ்னு இருக்குது நெகட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ்னு இருக்குது ஸோ அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாசிட்டிவ் கொஷின் டேக் நெகட்டிவ் கொஷின் டேக் ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஷி வில் வாண்ட் டு கம் டு அப்படின்னா அவளும் வர விரும்புவாள் அப்படின்னா அர்த்தம் ஷி வில் வாண்ட் டு கம் டு அவளும் வர விரும்புவாள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க உடனே உங்கள் ஃப்ரெண்டு ஞாபகம் வரும் அவளும் வர ஆசைப்படுவாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்கிறதுக்கு ஷி வில் வாண்ட் டு கம் டு அவளும் வர விரும்புவாள் ஷி வில் வாண்ட் டு கம் டு இந்த சென்டென்ஸில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிடுறோம் வில் ப்ளஸ் வாண்ட் விரும்புவாள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டஸ் பிரியா லுக் லைக் யூ பிரியா உங்களை மாதிரியே இருக்காலா அப்படி நம்ம சொல்லுவோம்ல அப்படி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டஸ் ப்ரியா லுக் லைக் யூ இந்த பிரியா இருக்கிற நேமில் ஏதாவது ஹி ஷி அந்த மாதிரி கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவள் உங்களை மாதிரியே இருக்காலா அப்படி சொல்கிறதுக்கு டஸ் ஷி லுக் லைக் யூ ஸோ அப்படி நம்ம இங்கிலீஷில் கொஷின் கேட்கலாம் இந்த சென்டென்சஸ்லாம் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நம்ம சாதாரணமாக தமிழில் பேசக்கூடிய கொஷின்ஸ் தான் அப்புறம் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ டோன்ட் திங்க் தேட் தேட்ஸ் ஃபேர் அப்படின்னா அது நியாயமானதுன்னு நான் நினைக்கல அப்படின்னு மீனிங் இப்போ ஏதாவது ஒரு டிவைஸ் வாங்கியிருக்காங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க இந்த பிரைஸ்க்கு இது ஓகே தானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ டோன்ட் திங்க் தேட் தேட்ஸ் ஃபேர் அது நியாயமானதுன்னு நான் நினைக்கல அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனை சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ டோன்ட் திங்க் தட் தேட்ஸ் ஃபேர் அது நியாயமானதுன்னு நான் நினைக்கல நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் கிளட்டன் கிளட்டன் என்ன அப்படின்னா ரொம்ப விரும்பி அதிகம் சாப்பிடக்கூடியவர் தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவர் கிரீடி ஈட்டர்ன்னு சொல்லலாம் அவங்கள அல்லது எ பர்சன் ஹூ ஈட்ஸ் மோர் தேன் இஸ் நீடட் அவருக்கு தேவையானதை விடவும் அதிகமாக சாப்பிடக்கூடிய பர்சனை தான் கிளட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இஸ் கிளட்டன் அப்படின்னா அவர் அதிகம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீஇஸ் கிளட்டன் நெக்ஸ்ட் ஒன் மை ஃப்ரெண்ட் இஸ் அண்டர் டெப்ட் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கடனில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என் ஃப்ரெண்டு கடனில் இருக்கான் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் மை ஃப்ரெண்ட் இஸ் அண்டர் டெப்ட் டெப்ட்னா கடன் மை ஃப்ரெண்ட் இஸ் அண்டர் டெப்ட் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு கடனில் இருக்கிறார் அப்படின்னு மீனிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆர் யூ அலர்ஜிக் டு எனி திங் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஒத்துக்கிடாததுன்னு இருக்குதா அல்லது உங்களுக்கு எதுவும் ஒவ்வாமை இருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் யூ அலர்ஜிக் டு எனி திங் மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் கேட்பாங்க அப்புறம் நமக்குமே ஃபுட்டு அல்லது வேற எதாவது திங்ஸில் ஸ்ட்ராங்லி டிஸ்லைக் நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவோம் அல்லது ஹெல்த்துக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஒவ்வாமை இருக்கிறதா அப்படி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ அலர்ஜிக் டு எனி திங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டோஸிங் டோஸிங்னா தூங்கி வளைஞ்சிட்ருக்குது அப்படின்னு அர்த்தம் மோஸ்ட்டாக டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க ஸோ இஸ் டோஸிங் அப்படின்னா அவன் தூங்கி வளைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு மீனிங் இஸ் டோசிங் அவன் தூங்கி வழிந்து கொண்டு இருக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் டெய்லி யூஸ்ஃபுல் ஷார்ட் சென்டென்சஸ் ஓவர் இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது தமிழில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒன் மினிட் செட் பண்ணிக்கோங்க அந்த ஒன் மினிட்குள்ளே இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோம் ஷீ கான் கம் நெக்ஸ்ட் வீக் அவளால் அடுத்த வாரம் வர முடியாது அவளால் வர முடியும்னா ஷீ கேன் கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் அந்த ஒன் மினிடில் பாசிட்டிவ்ல ஒரு டென் சென்டென்சஸ் நீங்களாக மேக் பண்ணுங்கள் நெகட்டிவ்ல ஒரு டென் சென்டென்சஸ் திங்க் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் கண்டினியூஸாக அப்படி சொல்லும்போது உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் சேம் டைம் உங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ ஃபீல் திஸ் வீடியோ இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ Don't forget to click the like, share, comment, and subscribe. Practice makes perfect. Keep practicing. Thanks for watching.